இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆபாச படம் பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இணையதளத்தை, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆபாச படங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் அதுக்குன்னு ஏதாவது காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ₹1 கூட அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஏன் இவ்வளவு ஆபாச படங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களால் பார்க்க முடியுது, அதுக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் ஆபாச இணையதளங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க்கில் வந்து இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகாது. ஆனால் அதை சம்மந்தமான வேறு ஏதாவது ஒரு ஆப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பேஜ், இல்லைனா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களே இந்த மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணி அவங்களே வந்து இணையதளத்தை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லை, பர்டிகுலர் மொபைல், அதாவது ஒவ்வொரு இணையதளமும் ஒரு குறிப்பிட்ட மொபைலை வந்து பேன் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மொபைல் வந்து வைரஸ் ஏற்றுறதுக்குமே அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதாவது இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு மொபைல் பிராண்ட் எடுத்துக்கோங்க, அவங்க மொபைலை வந்து அவங்களே டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு வைரஸை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வைரஸை எப்படி உங்கள் மொபைலுக்கு அனுப்புவாங்கன்னா, இந்த மாதிரி ஆபாச இணையதளங்கள் மூலமாக தான் உங்களுடைய மொபைலுக்கு வரும். இவங்க ஏதாவது இதை மாதிரி ஒரு 4-5 வெப்சைட் வந்து இவங்களே கிரியேட் பண்ணி அதுக்கு இவங்களே வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணி அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்னு என்ன ஆகும், அந்த வைரஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகும், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கு போய் கொடுப்பீங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரியான ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அவங்க வந்து அந்த ஆன்டி வைரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வைரஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு உங்ககிட்ட சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 to 1000 rupees வரைக்கும் ஆகும். சில சமயங்களில் ஏதாவது போர்டு போயிடுச்சு, நீங்கள் அந்த போர்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்கள் மொபைலே வந்து அவ்வளோதான், இந்த வைரஸ் வந்து எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஒரு மொபைல் தான் வாங்கணும், இதுக்கு நாங்கள் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை வேறு ஒரு மொபைலை வாங்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை அந்த கையில் வச்சுட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனையே டேமேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இலவசமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டே எடுத்துக்கங்க, இலவசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை தந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் போது ஏன் இந்த மாதிரி இணையதளங்கள் வந்து இலவசமாக நமக்கு ஆபாச படங்கள் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கனா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து நிறைய வந்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகாமல் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து உங்களால் பாதுகாத்துக்க முடியும். பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் பாதுகாக்க முடியாது, இது கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்கள் மூலமாக வந்து இந்த மாதிரி ஆபாச படங்களை பார்ப்பதை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்போவுமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ தொடர்ந்து மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.